கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் மீண்டும் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிபா வைரஸ் வேகமாக பரவியது தொடக்கத்தில் வவ்வால்களால் நிபா வைரஸ் பரவுவதாக கூறப்பட்டு வந்தது ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கலாம் என்பதன் அடிப்படையிலேயே வவ்வால்கள் மூலம் நிபா வைரஸ் பரவுவதாக கூறப்பட்டது நிபா தொற்று நோயான நிபா வைரஸ் பாதித்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தனர் நிபா தொற்றிய நோயாளிக்கு சிகிச்சை அளித்த நர்ஸ் லினி என்பவரும் இறந்தவர்களில் ஒருவர் நிப்பா வைரஸ் பரவலுக்குப் பிறகுதான் கொரோனா நோய் தொற்று பரவ தொடங்கியது இந்த சூழலில்தான் மீண்டும் நிப்பா வைரஸ் கேரளாவில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மலேசியாவில் உள்ள சுங்கை நிப்பா என்ற கிராமத்தில் ஒரு வகை வினோத காய்ச்சலால் மக்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்தனர் அவர்களின் இரத்தத்தை சோதனை செய்து பார்த்தபோது இந்த வைரஸ் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அதனால்தான் அந்த கிராமத்தின் பெயரே இந்த வகை வைக்கப்பட்டது பழந்தின்னை வவால்களின் சிறுநீரகம் உமிழ்நீர் முகம் ஆகிய இடங்களில் இந்த வைரஸ் உற்பத்தியாகிறது இந்த வவ்வால்கள் கடித்த பழங்களை பிற விலங்குகள் உண்ணும் போது அவற்றின் சிறுநீர் உமிழ்நீர் விலங்குகளின் மீது படுவதன் மூலமும் இந்த நோய் பாதிப்பு ஏற்படுகிறது இந்த வகை நிபா வைரஸ் பன்றி பூனை நாய் குதிரை உள்ளிட்ட விலங்கு பரவியதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வவ்வால்களால் தொற்று ஏற்பட்ட பேரிட்சி சாற்றை பச்சையாக குடிப்பதாலேயே வங்கதேசத்தில் மனிதர்களுக்கு தொற்று ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரசால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் மனிதர்கள் பழகும் அவர்களுக்கும் நெப்பா வைரஸ் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வங்கதேசத்தில் தேசத்தில் பழந்திண்ணி வவ்வால்கள் கடித்த பனையை சாப்பிட்ட மனிதர்களுக்கு நிபா வைரஸ் பரவியது இதற்கு பின்புதான் ஒரு மனிதரிடம் இருந்து மற்றவருக்கு பரவப்படுவதும் கண்டறியப்பட்டது நிபா வைரஸால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த தடுப்பூசியும் இல்லை இதனால் பாதிக்கப்படும் மனிதர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிபா வைரஸ் ஐந்து முதல் பதினான்கு நாட்கள் உடலில் இருந்து கொண்டு மெதுவாக பாதிப்பை ஏற்படுத்தும் வைரஸ் வகையை சார்ந்தது காய்ச்சல் தலைவலி சோர்வு சுயநினைவை இழப்பது மனக்குழப்பம் உள்ளிட்ட அறிகுறிகள் எல்லாம் நிபா வைரஸின் அறிகுறிகள்தான் நிபா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நோய் தீவிரமடையும் போது சுயநினைவை இழப்பார்கள் அதைத் தொடர்ந்து அவர்களது நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலம் ஆகியவை பாதிக்கப்பட்டு உயிரிழப்பர் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தம் சிறுநீர் உமிழ்நீர் வியர்வை உள்ளிட்டவற்றின் மாதிரிகளை பரிசோதிப்பதன் மூலம் மட்டுமே பாதிப்பை கண்டறிய முடியும் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை பூனே மணிப்பால் போன்ற இடங்களில் உள்ள கூடங்களில் மட்டுமே பரிசோதிக்க முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று டெங்கு காய்ச்சலை போன்றே இந்த வைரஸ் பாதிப்புக்கும் பிரத்யேக சிகிச்சை முறைகள் கிடையாது இந்த நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான தடுப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசியும் கிடையாது எனினும் அறிகுறிகளுக்கு அளிக்கப்படும் ஆதரவு சிகிச்சைகள் மூலம் இதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் இந்நோயிலிருந்து நம்மை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது என்றால் நோய்வாய்ப்பட்ட பன்றிகள் இருக்கும் பகுதிகளுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது கடைகளில் வாங்கும் காய்கறிகள் பழங்களை நன்கு தண்ணீரில் கழுவிய பின்புதான் உட்கொள்ள வேண்டும் வவ்வால் உள்ளிட்ட பறவைகள் கொத்திய பழங்களை சாப்பிடக்கூடாது மரங்களில் இருந்து கீழே விழுந்த பழங்களை சாப்பிடக்கூடாது காய்ச்சல் உள்ளிட்ட ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் சுய மருத்துவம் எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கு வங்கத்தில் இந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டன நிபா பாதித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மரணத்தை சந்தித்தனர் இந்த பாதிப்புகள் எல்லாம் குளிர் மற்றும் மழை காலங்களிலேயே ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காடுகளில் மனிதன் குடியேறுவதாலும் வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான இடைவெளி குறைவதாலுமே இந்த தொற்று ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போன்ற பாதிப்புகளில் இருந்து சிகிச்சை பெறுவதை விட பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பாக இருப்பதே சிறந்த முடிவாகும்